ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புக்கோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்திய பொருளாதாரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு செட் ஆகிற மாதிரி ஒரு புக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஆல்ரெடி வந்துட்டு நான் ரெண்டு புக் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்று வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி, இன்னொன்று வந்துட்டு சமூக சீர்திருத்த பிரச்சனைகள், அதை பற்றி வந்துட்டு ரெண்டு புக்ஸ் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ ரெண்டு புக்ஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவுமே நன்றி. இந்த புக்குமே வந்துட்டு அதை விட டபுள் மடங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு இந்த புக்கு நான் வாங்கி 2 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இதெல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு புக் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் 2 டேஸ் ஆச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி புக் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் அதை பற்றி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போது மாதிரியே ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை, யார் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பக்கம் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட விலை பார்த்திங்கன்னா 600 ரூபாய். 600 ரூபாய்க்கு இந்த புக்கில் இருக்குது அப்படின்னா நிறையாவே கண்டென்ட்ஸ் இருக்குங்க. அப்படியே ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமும் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இது பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, அடக்கியிருக்க மாதிரி இருக்குது இந்த புக்கை. நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த புக் வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணோம் பொருளடக்கமில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு யூனிட் 1, யூனிட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23 டாபிக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 23 டாபிக்குமே வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி 1, 2, 2A, 4 எல்லாத்துலேயுமே வந்துட்டு தொடர்பு இருக்க மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, நான் எல்லா இதுக்கும் எல்லா புக்ஸ்க்குமே நான் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ பொருளாதாரம் பற்றி அறிமுகம் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த பாக்ஸில் கொடுக்கறது தான் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி. என்ன வந்துட்டு இதாக இருக்கோ எல்லாமே வந்துட்டு நம்மளால் எல்லாம் வளவளன்னு படிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் எப்போதுமே பாக்ஸில் கொடுத்தாது, பாக்ஸில் தான் எப்போதுமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் அதுதான் நினைப்போம், ஒரு பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்காதா, இல்லை ரொம்ப பேராகிராஃபே படிச்சுட்டே இருந்தால் அது நல்லாவே இருக்காது, ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவுமே நல்ல புக்கு. இந்த புக்கு அந்த ரெண்டு புக்கு வாங்கலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்குங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கு, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்தீங்க எனக்கு. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு பொருளியலின் ஆய்வு முறைகள் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் என்னென்ன முறை, அதாவது 2 முறை இருக்குது, பகுத்தாய்வு முறை, தொகுத்தாய்வு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் என்னென்ன இது இருக்கோ, அதில் என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கோ, சப் டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்பவுமே நீட்டாக இருக்குது புக்கு. அதாவது சேம் அந்த ரெண்டு பேட்டர்ன் புக்கு மாதிரியே தான் இதுவும் இருக்குது. என்னென்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க, ஸோ படிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் வந்துட்டு கண்டிப்பாலுமே ஒரு புக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அவங்களோட டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்துட்டு இந்த புக்கும் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு கவராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பொருளாதாரத்தின் வகைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த டாபிக் எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கான விளக்கம் வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புக் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் வாங்கி படிக்கலாம், சரிங்களா. இன்னொன்று, எல்லோரும் வீடியோ போட்டதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 4க்கு தான் இருக்குமா, இல்லை 4க்கு படித்தா அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி எல்லாமே கிடையாதுங்க. ஸோ எல்லா புக்குக்கும், அதாவது எல்லா எக்ஸாமுக்குமே வந்துட்டு நம்ம மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதிகமாக படிக்கிறனால எதுவும் தப்பு இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இல்லை எல்லா எக்ஸாமுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த மாதிரி படித்தா தான் பிடிக்கும். எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக பேராகிராஃபு எஸ்ஸேவாக படித்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. புக்கில் அந்த மாதிரி இருந்தாலுமே நான் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தான் படிப்பேன். எக்ஸாம்ஸ்லேயும் நான் இப்படி தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி இருக்கனால எனக்கு ரொம்ப
இதாக இருக்குது. ஸோ நான் அந்த புக் முடிஞ்சதுமே எப்போ நெக்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நானாகவே கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மை நாட்டு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே சராசரி தலாவீத உண்மை வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்துட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்க வேண்டாம், இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிற வேலையும் கம்மி, அதுக்கான டைமும் ஒதுக்க வேண்டாம். ஸோ அதுக்காக நீங்கள் டைம் தனியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கனால ஸோ நல்லாயிருக்கு. நிறையா பேர் அப்புறம் கேட்டிருந்தீங்க பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. பேப்பர் குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தோட ஆன்சர்ஸுமே கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியல, அதுதான் வந்துட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தில் அரசின் பங்கீடு, இதில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, அதனால் வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் இது வந்துட்டு முக்கிய பொருளாதார தலைப்புகள், அந்த தலைப்புகள் பற்றி வந்துட்டு என்னென்ன தலைப்புகள் இதுக்குள்ளே விளக்கப்பட்டிருக்கு, அதாவது உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு, தேவை, அளிப்பு, விலை, இதை பற்றி என்னென்ன, அதில் அந்த உற்பத்தியில் என்னென்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டீசெண்டாக வந்துட்டு இருக்குது. உண்மையாலுமே அந்த 600 ரொம்பவுமே வேர்த்தான புக். கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புக்காக இருக்கும், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு புக் வந்துட்டு இந்திய அரசியல் அமைப்பு வந்துட்டு இது க்ரீன் கலரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது படிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. உண்மையாலுமே சொல்லணும்னா நான் நல்லாவே வந்துட்டு அதில் படிச்சிருந்தேன். நல்லாவே வந்துட்டு நமக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் தெரியுங்களா நம்ம புக்கெல்லாம். ஆனால் இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு வர புக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, ஃபுல்லாக எஸ்ஏ ஃபுல்லாக பேராகிராஃப் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புக் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே இந்த மாதிரி கொடுக்கறனால நல்லாவே நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குது. இது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அளிப்பு, அளிப்பில் என்ன விதி, அளிப்பு நெகிழ்ச்சி என்னது, அதுக்கப்புறம் விலையில் என்னென்ன வருது, சமநிலை விலை, தேவை மற்றும் அளிப்பில் மாற்றம், அதுக்கப்புறம் விலை நிர்ணயமும் அங்காடி அமைப்பும், இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். வணிக மூலதன காலம் 1757-1813 இந்த மாதிரி ஒரு கோட்ஸில் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும் கரெக்டுங்களா. அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ புக் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க, பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மத்திய நிதிக்குழு, அதாவது என்னென்ன குழு, அது வந்துட்டு எப்போ அமைச்சாங்க, அதோடய தலைவர் யார், காலம் யார், இந்த மாதிரி போட்டெல்லாம் யாருமே தரமாட்டாங்க நம்மளாக வந்துட்டு. ஆனால் நான் இந்த மாதிரி எடுப்பேன், அதை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்ல, அப்போ வந்து நம்ம இந்த புக் வாங்கினாதான் வந்துட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இதை வந்து இது பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கு. திட்டமிடலின் மாதிரிகள் அதெல்லாம் என்னென்ன அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு புக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதுவும் வந்துட்டு நிறையா பேர் என்கிட்ட மெயில் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ புக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது, இப்படி இருக்குது ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. 660 ப்ரைஸு. அதே மாதிரி 23 டாபிக்ஸ் வந்துட்டு கவர் ஆகிருக்கு சரிங்களா. இது இந்த 3 புக் தான் ஆல்ரெடி வந்துட்டு போட்டது வந்து இந்த 3 புக் தான். ஸோ அந்த 3 புக்குமே நல்ல ரிவ்யூஸ் இருந்திருக்கு. இதோ பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த சிலபஸில் வந்து இருக்குது. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக இந்த புக் வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்துட்டு வந்து இந்த புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. நான் படித்தனால வந்து நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இதாக சொல்கிறேன்.
இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் இது பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா வந்துட்டு அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த புக் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.